Many directors have been pillars of culture in the Tamil film industry, and I would say that KB is probably the biggest one. He is really brilliant. I think he's done a huge service to Tamil cinema. Tamil speaking youngster, Tamil padangalai paathu therinjikkanum appdinu aasapetta. It starts with two names, Sridhar and Balachandar. இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை சொல்லியாக வேண்டும் என்று ஒரு அந்த தாக்கம் அந்த அந்த போராட்ட குணம் இன்னொரு இயக்குநரிடம் நான் பார்த்ததே கிடையாது. என்னுடைய மானசீக குருன்றது கேபி சார் தான். அவரால் அடையாளம் காணப்பட்ட நடிகர்கள் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்களாக ஒரு பக்கம் ஹி வாஸ் அ ஃபிலிம் மேக்கர், அனதர் சைட் ஹீஸ் அ ரசிகா, ஹீஸ் அ ஃபேன் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன் ஆஃப் இமோஷன். அந்தந்த காலகட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சு அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி படங்களை பண்ணது தான் அவருடைய பிக்கெஸ்ட் சக்ஸஸ் நான் சொல்வேன். அவரோடு நான் சேர்ந்து பணியாற்றின காலங்கள் ஒரு பொற்காலம். அவர் வந்து அந்த டைலாகை எழுதிட்டு வர்றது, அங்கே உட்காந்து அவர் எழுதுறது, அல்லது அந்த டைலாக் அவர் சொல்லி காமிக்கிறது, அதுக்கப்புறம் அவர் நடிக்கிறது, இட்ஸ் அ டிலைட் டு வாட்ச். சும்மா வந்து ரம்மியை ஏதோ ஒரு கதை எழுதி பண்ணுறாங்க இல்லை, அந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்து அந்த ஆர்டிஸ்ட் என்ன இன்ஹரண்டாக குவாலிட்டிஸுக்குன்னு பார்த்து அதையெல்லாம் வந்து பாடத்தில் சேர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைலாக். நான் போய் பாலச்சந்திர காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண போனேன். நோனோ, முதல்ல அப்பா, அதுக்கப்புறம் தான் டைரக்டர், புரிஞ்சுதா அப்படின்னார். பாலச்சந்திரன் வந்து சினிமான்ற சைக்கிளை வந்து நிறைய படல் பண்ணி மேலே ஏற்றத்தில் ஏற்றி விட்டு கொண்டு வந்து சைக்கிளை நிறுத்திட்டார். இப்போ எல்லாரும் ஹாயாக கையை விட்டுட்டு டவுனில் ஜம்முன்னு போயிட்டு இருக்கோம். இப்படி பாரு, இப்படி பாரு அப்படின்னா சொன்னது பிடிக்கலன்னு வரும் அப்படி இவ்வளோ சொல்லி கொடுப்பாரு. ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா ஃபார் தி சேக் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு நினைக்கிறவன் தான். ஸோ அப்படி தான் பண்ணியிருக்கேன். தட் ஹாஸ் பீன் மை மோட்டோ.